தந்தை மைந்தன் தூய ஆவியாரின் திருப்பெயருக்கு மாற்று உரித்தாகுக. இந்த காலை இறை வழிபாட்டிற்கு காணொளியின் வழியாக பங்கு பெற்றிருக்கின்ற உங்கள் யாவரையும் இறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இரு காலை இறை வழிபாட்டிலே காணொளியின் வழியாக பங்கு பெற்றிருக்கின்ற உங்கள் யாவரையும் இறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வழிபாட்டிற்கு துவக்கமாக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லா நன்மைக்கும் ஊற்றும் உறைவடமாய் இருக்கின்ற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். கடவுளே, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் உம்முடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கின்ற நாங்கள் உம்மை தொழுது கொள்ளவும், உம்மிடத்திலிருந்து நாங்கள் அநேக விஷயங்களை கற்றுக்கொள்ளவும், அதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செயல்படுத்திடவும் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற அழைப்பிற்காக நன்றி சொல்லுகின்றோம். இப்பொழுதும் குறிப்பாக ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்ற இந்த வேளையை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் மன்றாடுகின்றோம். உம்முடைய பிரசன்னத்தினாலே நீர் எங்களை நிரப்பிரள வேண்டுமா ஜெபிக்கின்றோம். குறிப்பாக இந்த வழிபாட்டை தங்களுடைய இல்லங்களிலிருந்து கண்டு கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த ஜப வேளையை, இந்த வழிபாட்டை நீர் எங்களுக்கு பொறுப்பெடுத்து நடத்தி தாரும். யாவற்றையும் நல்மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆமேன். கடவுளை போற்றும் வண்ணமாக கீர்த்தனைகளிலே 69வது கீர்த்தனை, என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே என்ற பாடலை யாவரும் இணைந்து பாடுவோம். என்ன என்ன ஆனந்தம்,
சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் நாம் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் கடவுளிடத்திலே அறிக்கை செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெப நிலையிலே இருப்போம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கள் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் முது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்லன். உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். பாவ அறிக்கைக்கு துணையாக புத்தெழுச்சி பாடல்களிலே 441 பாடல், பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசு தேவா உம்மை மறவேனே என்ற பாடலின் 1-3 சரணங்களை நாம் பாடுவோம். பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசு தேவா யாவரும் இணைந்து 1வது பாவ அறிக்கை ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். முது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளச் செய்த வாக்குத்தத்தங்களின் படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும்.
தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவை, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி தூய மார்க்கு என்பார் எழுதின நற்செய்தி நூல் 10 திருமொழிகள் 46 தொடங்கி 52 முடிய. இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்றபோது திமேயுவின் மகன் பர்திமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார். பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். நாசரேத்து இயேசுதான் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று கத்தத் தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று, அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு, துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலுடைய எரிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபுனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி படித்து முடித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மாட்சி உரித்தாகுக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் இறைமைந்த இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே மீண்டும் ஒரு விசை வாழ்த்துகின்றேன். கடவுள் நமக்கு இன்றைக்கு தந்திருக்கின்ற இந்த வழிபாட்டிற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்றேன். குறிப்பாக இந்த இக்கட்டின் காலத்திலே ஒருவேளை நாம் முகமுகமாய் பார்த்து இந்த வழிபாட்டிலே நாம் பங்கு பெற முடியாமல் காணொளி வழியாக உங்களை சந்திப்பதற்கு ஆண்டவர் தந்திருக்கின்ற இந்த நல்ல கிருபைக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபையின் வழியாக நாம் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு, தி கிராஸ் அண்ட் தி ரிஸ்டோரிங் கிரைஸ்ட், சிலுவையும் மறுசீரமைக்கும் கிறிஸ்துவும் என்கின்ற தலைப்பை அடிப்படையாக கொண்டு நாம் இன்றைக்கு தியானத்தை தொடங்கவிருக்கின்றோம். குறிப்பாக இதற்கு ஆதாரமாக நாம் தெரிந்து கொண்டிருக்கின்ற திருமறை பகுதி மார்க் 10 வசனங்கள் 46-52 வரையிலான திருவசன பகுதிகள். இந்த பகுதியிலே பர்திமேயு என்கின்ற கண்பார்வையற்ற மனிதர் ஒருவர் ஆண்டவர் இயேசுவை அணுகி அவரிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பொதுவாக ஆண்டவர் இயேசு செய்த அற்புதங்களை அடையாளங்களை நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கின்றோம் என்ற சிந்தனை நம்முள் எழுப்பி பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு செய்த அற்புதங்களை அடையாளங்களை நாம் திருமறையிலே படிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசுவை ஒரு மெஜிஷியனாக, மாயவித்தை செய்கின்றவராக நாம் பல நேரங்களிலே புரிந்து கொள்ளுகின்றோம். ஆண்டவர் இயேசு செய்த ஒவ்வொரு அற்புதத்தின் அடையாளத்தின் பின்னணியை நாம் பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு துன்ப சூழல் அந்த இடத்திலே நேர்ந்திருக்கும். அந்த துன்ப சூழலை மக்கள் எதிர்கொள்வதற்காக ஒருவருக்காக காத்திருப்பார்கள். அந்த நபர் இயேசுவாக பல நேரங்களிலே இருக்கலாம். அவர் வருவார், ஒரு அற்புதத்தை அடையாளத்தை செய்வார், அவருடைய கேள்விகளுக்கான ஒரு பதிலை கொடுப்பார். அதன் பிறகு அந்த மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வார்கள். மகிழ்ச்சியை பெற்றுக் கொண்டவுடன் இயேசு கிறிஸ்து அங்கிருந்து கடந்து சென்று விடுவார். அந்த மக்கள் எல்லாரும் இவரை குறித்து அதிகமாக வியந்து பேசுவார்கள். இப்படித்தான் அற்புதங்களும் அடையாளங்களும் திருமறையிலே பல நேரங்களிலே நம் கண்களுக்கு புலப்படுகின்றன. ஆனால் அதையும் கடந்து பல ஆழமான உள் அர்த்தங்களை பல அற்புதங்களின் வழியாக, அடையாளங்களின் வழியாக ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்ல விரும்புகின்றார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை தான் இந்த இடத்திலே ஆண்டவர் செய்கின்றார். ஆண்டவர் இயேசு கலிலேயாவிலிருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கி எரிகோவின் வழியாக தன்னுடைய கடைசி பயணத்தை
எருசலேமுக்கு மேற்கொள்ளுகின்றார். கலிலேயாவிலிருந்து கிளம்பி ஒருவேளை எரிகோவிற்கு வந்து அங்கு தங்கியிருந்து அங்கிருந்து புறப்பட்டு செல்லுகின்ற வேளையிலே ஒரு நபர் பாதையோரத்தில் அமர்ந்து கொண்டு பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்றார். அந்த நபர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமாய் அவரை கூப்பிட்டு அழைக்கின்றார். இதை கேட்டு அங்கிருந்த மக்கள் எல்லாரும் அந்த குறிப்பிட்ட நபரை அதட்டுகின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவோ அவர் மீது பரிவுள்ளம் கொண்டு அவரை தம்மிடத்திலே அழைத்து அவருக்கு ஒரு பெரிய விடுதலையை, கண் பார்வையை தருவதாக இந்த பகுதி முடிகின்றது. இதன் பிறகாக ஆண்டவர் இயேசு அடுத்த எபிசோடு, ஒருவேளை அடுத்த நிகழ்வு என்னவென்று சொன்னால், எருசலேம் நகரத்திற்குள்ளாக அவர் உள்ளே நுழைய வேண்டும். அந்த இடத்திலே அவர் துன்புறுத்தப்பட வேண்டும், அவர் கொல்லப்பட வேண்டும், உயிர் தழ வேண்டும். அந்த எரிகோ நகரத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று யோசிக்கின்றேன். எரிகோ நகரமானது பாலஸ்தீனாவினுடைய வர்த்தக தலைநகரமாக பார்க்கப்பட்ட ஒரு இடம். எரிகோ நகருக்கும் எருசலேம் நகருக்கும் ஏறக்குறைய 17-18 கிலோமீட்டர் தொலைவு இருப்பதாக வரலாற்று குறிப்புகள் நமக்கு கிடைக்கின்றன. இந்த குறிப்பிட்ட எரிகோ நகரமானது பணக்கொழிப்பை, உழை செல்வ செழிப்பை மையப்படுத்திய நகரமாக, எந்நேரமும் வர்த்தகங்கள் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பகுதியாக அது பார்க்கப்பட்ட சூழலில், எளிய மக்களுக்கான வாழ்வு நிலைகளும், சாலையோரங்களில் இருக்கிற கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்ற மக்களுக்கான வாழ்க்கையை அது தொடர்ந்து புறக்கணித்து வந்ததை இந்த சூழல் நமக்கு அழகாக விளக்குகின்றது. எப்படி என்று சொன்னால், இந்த மனிதர் தன்னுடைய சுகத்திற்காக ஆண்டவர் இயேசுவை அதிக சத்தத்தோடு அழைக்கும் பொழுது, அங்கு அதிகமாக கூடியிருந்த மக்களும் ஆண்டவருடைய சீடர்களும் ஆண்டவரை நோக்கி அந்த மனிதர் வந்துவிடாமல் அவரை அதட்டர் என்று திருப்பறை குறிப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உங்களை இந்த பணம் சார்ந்த இந்த வாழ்க்கை முறை ஏழை எளியோருக்கான வாழ்வை எப்பொழுதுமே உறுதி செய்வதில்லை என்பதற்கான தெளிவான சான்றாக இந்த நிகழ்வு பார்க்கப்பட வேண்டும். உங்களை இன்றைய சூழலிலேயும் பணத்தை மையமாக வைத்து கொண்டு, உங்களை லாபத்தை மையமாக வைத்து கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த உலகம் பல நேரங்களிலே ஏழை எளியோருக்கான வாழ்க்கையை அது மறுத்து விடுகிறது. உங்களை நாம் கூட ஒரு மரத்தை பார்க்கிறோம் என்று சொன்னால், அந்த மரத்திலிருந்து எப்படிப்பட்ட கனிகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், அந்த மரத்தை எப்படி வளர்க்க முடியும் என்று சொல்லி நாம் முன்பெல்லாம் யோசித்தோம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய சிந்தனைகள் அப்படித்தான் இருந்தது. ஆனால் இப்பொழுதோ அந்த மரத்தை வெட்டினால் உங்களை எவ்வளவு பணத்தை நாம் அதிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற மனநிலை நமக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால், பணம் பண்ணுகின்ற இந்த சமுதாயமும் பணத்தை நோக்கி செல்லுகின்ற இந்த வாழ்க்கை முறையும் நம்மை இந்த நிலைக்கு இழுத்து வந்திருக்கின்றதை நாம் புரிந்து கொள்ள நான் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். உங்களை அப்படிப்பட்ட ஒரு கமர்ஷியல் வேர்ல்டு, ஒரு கமர்ஷியல் சிட்டியாக உங்களை இந்த எரிகோ நகரம் பார்க்கப்பட்டது. அதனால்தான் இந்த ஏழை எளியோருக்கும் கண் பார்வையற்றவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அந்த சமுதாயம் அதற்குரிய அவர்களுக்குரிய இடத்தை கொடுக்காமல் போனது. இதே போன்ற ஒரு பகுதி மார்க்கு 8:22 பகுதிகளிலே ஆரம்பித்து முடிகின்றது. இந்த பகுதியிலேயும் ஒரு குருடரை மக்கள் எல்லாரும் அழைத்து இயேசுவிடத்திலே தொடும்படியாக கொண்டு வருகின்றார்கள். இயேசு அவரை கைப்பிடித்து அழைத்து சென்று ஊருக்கு வெளியிலே அவருக்கு சுகத்தை கொடுக்கின்ற ஒரு நிகழ்வை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். முதலாவது, ஆண்டவர் இயேசு தரையிலே உமிழ்ந்து சேறு உண்டாக்கி அதை கொண்டு அந்த மனிதனுடைய கண்களில் பூசி, இப்பொழுது உனக்கு தெரிகிறதா என்று ஒரு கேள்வியை கேட்கின்றார். அதற்கு அந்த மனிதர்கள் எல்லாம் மரங்களைப் போல் நின்று கொண்டிருப்பதை என்னால் பார்க்க முடிகிறது என்று சொல்லி ஒரு பதில் மொழியை அவர் கொடுக்கின்றார். பிறகு இன்னும் சற்று நேரம் கழித்து ஆண்டவர் இயேசு மீண்டும் தன்னுடைய கைகளை அவருடைய கண்களின் மீது வைத்து அவருக்கு சுகத்தை கொடுக்கின்றார். இப்பொழுது அவர் முழுமையான பார்வையை பெற்றுக் கொள்ளுகின்றார். மார்க்கு 8:22 நாம் பார்க்கின்ற அந்த குருடர் பார்வையை பெற்றுக் கொள்ளுகின்ற அந்த நிகழ்விற்கும், மார்க்கு 10:10 பத்திமேயு பார்வையை பெற்றுக் கொள்ளுகின்ற இந்த அற்புதத்திற்கும் இடையேயான வித்தியாசங்களை நாம் சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். குறிப்பாக மார்க்கு 8:10 அற்புதத்தை பெற்றுக்கொண்ட அந்த மனிதர், அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசுவினோடு பயணப்பட்டு போகின்றார். அதற்கான ப்ராசஸ் மிகவும் பெரியதாக இருக்கின்றது. ஆனால் மார்க்கு 10:10 பத்திமேயு பெற்றுக்கொள்ளுகின்ற இந்த அற்புதம், இந்த விடுதலை உடனடியான ஒரு விடுதலையாக அது நிகழ்கின்றது. ஆண்டவர் இயேசு கேட்கின்றார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அந்த நபர் உடனடியாக பதிலளிக்கின்றார், நான் பார்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உடனே ஆண்டவர் இயேசு, நீ போகலாம், உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கியது என்று சொல்லி உடனடியாக ஒரு அற்புதத்தை செய்து அவரை
அனுப்பிவிடுகின்றார். இந்த இரண்டு அற்புதங்களின் வித்தியாசங்களை நாம் கூர்ந்து கவனிக்க நான் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அழைக்கப்பட்டவர்கள் நாம் அனைவரும் பார்வை உள்ளவர்களாக இருக்கின்றோமா? அழைக்கப்பட்ட அனைவரும் கண்கள் உடையவர்களாய் இருக்கலாம், ஆனால் பார்வை உடையவர்களாக இருக்கின்றோமா என்கின்ற ஒரு பெரிய சிந்தனை ஆண்டவர் இயேசுவால் இன்றைக்கு நமக்கு தரப்படுகின்றது. இட் இஸ் நாட் அபவுட் தி சைட் பட் இன்சைட். எந்த ஒரு சமுதாயம் சிந்திக்கும் சமுதாயமாக இருக்கிறதோ அது சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எல்லா காரியங்களையும் பகுத்துணர்ந்து எது நல்லது எது கெட்டது என்று சொல்லி சீர்தூக்கி பார்த்து இது கடவுளுக்கு ஏற்புடையதா இது கடவுளுக்கு ஏற்புடையது அல்ல என்பதை நிர்ணயித்து அதை பின்பற்றுகின்ற சமுதாயம் உண்மையிலேயே உண்மையான இன்சைட்டுடைய உண்மையான நோக்கத்தை பின்பற்றுகின்ற சமுதாயமாக அந்த சமுதாயம் இருக்க முடியும். இந்த இடத்தில் பார்த்த இந்த இரண்டு அற்புதங்களும் அப்படிப்பட்ட ஒரு செய்தியை நமக்கு சொல்ல விரும்புகிறது. மக்களால் கொண்டு வரப்பட்ட அந்த பார்வையற்ற ஒரு மனிதர் நிறைய ப்ராசஸ்க்கு அப்புறமாக நிறைய படிநிலைக்கு பிறகாக பார்வையை பெற்றுக்கொள்ளுகின்றார். அவர் பாசிவாக இருக்கின்றார். ஆனால் அதே நேரத்திலே தாமே சென்று சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு ஆண்டவர் இயேசுவை சத்தமிட்டு கூப்பிட்டு அழைத்து சுகத்தை பெற்றுக்கொண்ட மனிதர் மிகவும் ஆக்டிவாக மிகவும் சுறுசுறுப்பாக ஆண்டவர் தான் மேசியா என்பதை உணர்ந்தவராக தன்னிடத்திலே அவர் பெரிய உறுதியை வளர்த்து கொண்டு ஆண்டவர் இயேசுவை அணுகி ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்கின்றார். முதலாவது அற்புதத்தை பெற்றுக்கொண்ட அந்த மனிதருக்கு பார்க்கின்ற மனிதர்கள் எல்லாம் மரங்களைப் போல தெரிந்தார்கள். இன்றைக்கு நாமும் கூட பல நேரங்களிலே மரங்களைப் போலத்தான் இருக்கின்றோம். நடப்பட்ட இடத்திலேயே நம்முடைய கருத்தியலோடு நம்முடைய கர்வத்தோடு நம்முடைய ஆணவத்தோடு பல நேரங்களிலே நம்முடைய சித்தாந்தங்களை நாம் இறுக பிடித்து கொண்டு நான் சொல்வதுதான் சரி நான் சொல்வதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி பல நேரங்களிலே நாம் பிடிவாத குணமுள்ளவர்களாய் எதையும் சிந்தித்து பார்த்து பகுத்தாய்ந்து அதனுடைய உள் அர்த்தங்களை புரிந்து கொள்ளாத மனிதர்களாய் இருக்கின்றோம். பார்வை இருந்தும் பார்வையற்றவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய குடும்ப உறவுகளிலே கூட அப்படிப்பட்ட அநேக உறவுகளை நாம் பார்த்திருப்போம். அந்த நபரை நம்மால் என்ன பண்ண முடியாதுன்னா காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. அவரை எந்த ஒரு ஒழுங்கிற்குள்ளாகவும் நாம் கொண்டு வர முடியாது. அப்படிப்பட்ட சூழலில் இருக்கின்ற மக்கள் பார்வை இருந்தும் பார்வையற்ற மக்களாக அவர்கள் ஒப்பிட்டு பார்க்கப்படுகின்றார்கள். முதலாவது மங்கலான பார்வையை பெற்ற மனிதர் மீண்டும் ஆண்டவர் இயேசுவால் கேள்வி எழுப்பப்பட்டு தெளிவான பார்வையை பெற்றுக் கொள்ளுகின்றார். திருந்துவதற்கான தன்னுடைய கருத்தை தன்னுடைய கருத்தியலை தன்னுடைய சிந்தனையை தன்னுடைய வாழ்க்கை முறையை ஒரு முறையாவது சீர்தூக்கி பார்த்து அதை கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கையாக மாற்ற முடியுமா என்று சிந்திக்கின்ற ஒரு நபரை ஆண்டவர் மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளுகின்றார். அப்படித்தான் அந்த மனிதர் இரண்டாவது முறையாக பரிபூர்ண சுகத்தை பெற்று நல்ல தெளிவான பார்வையை பெற்றுக் கொள்ளுகின்றார். அதே நேரத்தில் இங்கே பர்த்திமேயு பெற்றுக்கொண்ட இந்த பார்வை வெறும் பார்வையல்ல, கடவுளை புரிந்து கொண்ட மெசியாவை புரிந்து கொண்ட பார்வை. ஆண்டவர் இயேசுவை குறித்த பார்வை பர்த்திமேயுவுக்கு இப்படி இருக்க ஆண்டவரின் சீடர்களாயிருந்த யாக்கோபும் யோவானும் ஆண்டவரை எப்படி புரிந்து கொண்டார்கள்? இதே மார்க் 10:35 தொடங்கி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், செபுதேயாவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவரை அணுகிச் சென்று, போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களுக்கு, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் அரியணையில் இருக்கும்பொழுது எங்களுள் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு அருளும் என்று வேண்டினர். இவ்வளவு இந்த குறிப்பை அவர்கள் எதற்காக சொல்லினார்கள் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு தன்னுடைய வெற்றி பவனியை எருசலேமுக்கு தொடர்ந்திருக்கின்றார். அந்த இடத்திலே சென்று ஆட்சியாளர்களை எல்லாம் கவிழ்த்து போட்டு அந்த அரியணையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். அப்பொழுது அவருக்கு வலப்புறமும் இடப்புறமும் இருந்து நாங்களும் உம்மோடு பணிபுரிய நீர் எங்களுக்கு அருள வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆட்சி பீடத்திற்கான ஒரு அதிகாரத்திற்கான ஒரு பதவிக்கான ஒரு வேட்கையோடு அவர்கள் வினவுவதை இந்த இடத்திலே பார்க்கின்றோம். யார் இந்த இடத்திலே ஆண்டவர் இயேசுவை உண்மையாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள்? ஆண்டவரால் பார்வையை பெற்ற உங்களை எல்லாவற்றையும் பகுத்தாய்ந்து ஆண்டவர்தான் மெசியா என்ற உணர்வோடு அவரை தாவீதின் மகனே என்று கூவி அழைத்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்ட அந்த பர்த்திமேயு ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவரா, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவரா, ஆண்டவருடைய சித்தாந்தங்களை பின்பற்றுகின்றவரா, ஆண்டவரோடு சுற்றித் திரிந்து ஆண்டவருடைய ஆட்சி பொறுப்பிலே அதிகாரத்திலே தங்களுக்கு பங்கு வேண்டும் என்று சொல்லி யோசித்த
இந்த யாக்கோபும் யோவானும் ஆண்டவருடைய உண்மை சீடர்களாக இருந்தார்களா என்பதையும் நாம் இந்த நாளிலே சிந்திக்க பார்க்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த இடத்திலே பார்வையை பெற்றுக்கொண்ட இந்த பர்திமேயோ ஆண்டவர் இயேசுவை உண்மையான தாவீதின் குமாரன் என்கின்ற நிலைமையிலே புரிந்து கொண்டார். ஆனால் ஆண்டவரின் சீடர்களோ அவரை அரசியல் மெசியாவாக புரிந்து கொண்டார்கள். உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு எப்படி வெளிப்படுகின்றார்? பல நேரங்களிலே சீடர்களுடைய புரிதலைப் போல ஆண்டவர் இயேசு நமக்கு பதவிகளை, பட்டங்களை, உயர்வுகளை, ஆசிர்வாதங்களை அள்ளித்தருகின்ற ஒரு நபராகத்தான் தெரிகின்றார். ஆனால் உண்மையிலே பார்வையற்ற ஒரு மனிதன் ஆண்டவர் இயேசுவை உண்மையாக பின்பற்றி அவரை பற்றின முழுமையான கருத்துரைகளை எல்லாம் அறிந்து அவரை உண்மையான தாவீதின் குமாரன் என்று சொல்லி அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டார். நாம் இன்றைக்கு எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம், ஆண்டவரை எந்த அடிப்படையில் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம் என்கின்ற மீள்பார்வையும் நம்மால் இன்றைக்கு செய்து பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. பல நேரங்களில் நாம் எப்படி ஆண்டவரை புரிந்து கொண்டிருக்கின்றோம்? நாம் செய்த தவறுகளின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அநேக தீமையான காரியங்களை நாம் ஆண்டவரிடத்திலேயே கூறி அதிலிருந்து எங்களுக்கு மன்னிப்பு வேண்டும் என்று சொல்லி நாம் பல நேரங்களிலே அவரிடத்திலே வேண்டுதல் செய்கின்றோம். இந்த உலகம் நமக்கு அழகாக படைத்து அளிக்கப்பட்ட இந்த உலகத்தை சீர்குலைத்தது நாம் தான், இந்த உலகத்தை உருகுலைத்தது நாம் தான். அந்த உருகுலைத்தலின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற அநேக தீமையான காரியங்களுக்கு இன்றைக்கு கடவுளிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்கின்ற அளவிற்கு நாம் வந்திருக்கின்றோம். குறிப்பாக நாம் எதிர்கொண்டிருக்கின்ற இப்படிப்பட்ட இந்த கொள்ளை நோயின் சூழல் கூட நம்மால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்றுதான். ஆண்டவர் இதை விரும்பி நமக்கு அளிக்கவில்லை, ஆனாலும் இந்த வேளையிலே அவர் நமக்கு இரக்கம் செய்வதற்கு வல்லவராய் இருக்கின்றார். உடைய ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு எது வேண்டும் என்று சொல்லி அதை தகுந்த வேலையிலே கொடுத்து அந்த குழந்தையை தேற்றுகின்றவராக இருக்கின்றாள். பல நேரங்களிலே நாம் ஆண்டவரிடத்திலே அழுது ஜபிக்கிறோம், உங்களை உபவாசித்து ஜபிக்கிறோம். எதற்காக? நம்முடைய நன்மைகளுக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய சுயநலத்திற்காக. உங்களை நீங்கள் கண்ணீர் விட்டால்தான் உங்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார் என்று சொன்னால் அந்த கடவுளை, அந்த ஆண்டவரை நாம் தந்தையே தாயே என்று அழைப்பதற்கான எந்த முகாந்திரமும் இருக்காது. நமக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் உணர்ந்து தகுந்த நேரத்திலே அதை நமக்கு செய்ய வல்லவராய் அவர் இருக்கின்றார். ஒருவேளை இது இப்படிப்பட்ட இந்த இடர் உள்ள இந்த சூழலையும் நாம் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கின்றார். அதற்கான தகுந்த நேரத்தை வேலைக்காக அவர் காத்திருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கின்றோம். பல நேரங்களிலே சீடர்களுக்கு இப்படி உலக பிரகாரமான சிந்தனைகள் வந்து போயிருக்கின்றன. அதனால் தான் பதவிகளுக்கும் பெயர்களுக்கும் ஆண்டவரை பல நேரங்களிலே அவர்கள் அணுகினார்கள். ஆனால் இறுதியாக ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னது என்ன? சிலுவை வழியா அல்லது செல்வத்தின் வழியா? இன்றைக்கு சிலுவையின் வழியிலே நாம் அழைப்பு பெற்றவர்களாக நின்று கொண்டிருக்கின்றோம். சிலுவை வழியை ஏற்றுக்கொள்வதற்காக நாம் காத்திருக்கின்றோம். பல நேரங்களிலே இந்த உலகம் சார்ந்த தலைவர்களோடு இருக்கின்ற அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள், தலைவர் வருகிறார் என்று சொன்னால் அவரை சுற்றி எப்பொழுதும் ஒரு கூட்டம் இருக்கும். தலைவரை அண்டி நாம் எல்லாம் பேசிவிட முடியாது. இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களை நாம் அணுகாமல் தலைவரை நம்மால் சந்தித்து விட முடியாது. அந்த நிலைமையில் இருக்கின்ற இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள்தான் தலைவரை என்ன செய்ய வேண்டும் என்பதை பல நேரங்களிலே நிர்ணயிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு சீடர்கள் இந்த இடத்திலே பார்வையற்ற இந்த மனிதரை கட்டுப்படுத்த விரும்புகின்றார்கள். இதன் மறைமுக செய்தி என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று தீர்மானிக்கின்ற ஒரு பெரிய ஒரு இடத்தில் அந்த சீடர்கள் இருந்திருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பல நேரங்களிலே சாமி வரம் கொடுத்தாலும் யார் வரம் கொடுக்க மாட்டாங்க, பூசாரி வரம் கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்வார்கள். அப்படி இந்த இடத்திலே சீடர்கள் அந்த குருடரை, அந்த பார்வையற்ற மனிதரை அவர்கள் அதட்டினார்கள். ஆண்டவர் இதையெல்லாம் உற்று கவனித்து அந்த மனிதரை அவரிடத்திலே கிட்டே அழைத்து அவருக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கின்றார். இன்றைக்கு பல நேரங்களிலே இந்த உலகம் சார்ந்த தலைவர்களாலே நமக்கு ஏற்படுகின்ற பல்வேறு இடர்பாடுகள், பல்வேறு துன்புறுத்தல்கள் எல்லாம் ஆண்டவரால் உற்று கவனிக்கப்படுகின்றது, அது உற்று பார்க்கப்படுகின்றது. சரியான வேளையிலே ஆண்டவர் உங்களை அழைத்து அதற்கான தீர்வழியும் ஒரு பெரிய விடுதலையும் கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கின்றார். இந்த இரண்டாவது கட்ட தலைவர்களெல்லாம் அதை ஒன்றும் செய்ய முடியாது. இரண்டாவது, இந்த பார்வையற்ற பத்திமேயும் ஆண்டவர் இயேசு தன்னை அழைத்த பொழுது தன்னுடைய மேலுடையை எரிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார் என்று சொல்லி 50வது வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது.
இந்த இடத்திலே மேல் உடை மிகுந்த முக்கியத்துவம் பெற்ற ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், அவர் பிச்சை எடுத்த காலங்களிலே ஒருவேளை அந்த மேல் உடையை பயன்படுத்தி அவர் பல நேரங்களிலே பிச்சை எடுத்திருக்கலாம். பல பிச்சை போடுகிறவர்கள் கூட அநேக நேரங்களிலே அவருடைய மேலுடையிலே அந்த காசை அவர் போட்டுவிட்டு சென்றிருக்கலாம். அப்படிப்பட்ட தன்னுடைய வருமானத்திற்கு ஏதுவான அந்த மேல் ஆடையை இப்பொழுது கழற்றிவிட்டு குதித்தெழுந்து ஆண்டவரிடத்திலே ஓடி போய் நிற்கின்ற ஒரு பத்தி மேயுவை நம்மால் பார்க்க முடிகின்றது. உள்ள இது நாள் வரை தனக்கு சோறு போட்ட, தனக்கு ஒரு பெரிய ஒரு வருமானமாக இருந்த அந்த மேலுடையை, தன்னுடைய கௌரவத்தை, தன்னுடைய அந்தஸ்தை எல்லாம் கழட்டி போட்டு இப்பொழுது ஆண்டவரிடத்திலே தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்ற ஒரு பத்தி மேயுவை நம்மால் இந்த இடத்திலே பார்க்க முடிகின்றது. மட்டுமல்லாமல் முழு விடுதலையை, முழு சுகத்தை பெற்றுக்கொண்ட இந்த பத்தி மேயும் இப்பொழுது ஆண்டவருடன் அவர் பின்பாக எருசலேம் நகருக்குள்ளாக கடந்து செல்கின்றார் என்பதாக இந்த திருமறை பகுதி முடிவு பெறுகிறது. ஆண்டவர் இயேசுவோ, நீர் போகலாம், உனது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்ற உடனே அவரை அனுப்பிவிட ஆண்டவர் விரும்புகின்றார். ஆனால் அற்புதத்தை, நன்மையை பெற்றுக்கொண்ட அந்த மனிதர், ஆண்டவர் இயேசுதான் மெசியா, தாவீதின் மகன் என்கின்ற உண்மையை அறிந்தவராய் அவரை பின்பற்றி அவரோடு பாடுகளை அனுபவிப்பதற்காக எருசலேம் நகரத்திற்குள்ளாக அவர் கடந்து செல்கின்றார். உள்ள இன்றைக்கு கடவுளால் அழைப்பு பெற்றிருக்கின்ற நாம், குறிப்பாக அந்த லெந்து காலங்களிலே நம்மை சீர்தூக்கி பார்ப்பதற்கான, மீள் பார்வை செய்வதற்கான அழைப்பை பெற்றிருக்கின்ற நாம், எத்தனை பேர் கண்கள் இருந்தும் பார்வை உள்ளவர்களாக இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க நான் இந்த பகுதியின் வழியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பல நேரங்களிலே மங்களான பார்வையை வைத்து கொண்டு நம்முடைய சித்தாந்தங்களுக்கும், நம்முடைய கோட்பாடுகளுக்கும், நம்முடைய சுய சிந்தனைகளுக்கும் நாம் முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டு கடவுளை புறக்கணித்து விடுகின்றோம். உண்மையான கடவுளை, உண்மையான ஒளியுள்ள ஆண்டவரை நாம் பின்பற்றுவதற்கு தவறி போயிருக்கின்றோம். இந்த இடத்திலே பார்வையற்ற ஒரு மனிதர் பத்திமேயு, ஆண்டவர் தான் தன்னுடைய நெறியாளர், ஆண்டவர் தான் தன்னுடைய மீட்பர் என்ற உண்மையை புரிந்து கொண்டு கருத்தாழமிக்க ஒரு சீரிய பார்வையை பெற்றவராய் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றினார். இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயமாக, கிறிஸ்தவர்களாக அழைப்பை பெற்றிருக்கின்ற நாம் எப்படிப்பட்ட பார்வை உள்ளவர்களாக இன்றைக்கு நாம் இருக்கின்றோம்? பல நேரங்களிலே ஆசீர்வாதங்களை, செல்வங்களை, பணத்தை, பெயரை, புகழை எதிர்நோக்கி இருக்கின்ற நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் கடவுளால் அருவறுக்கப்படுகிறது. உண்மையான கடவுளை, அன்பு செய்கின்ற கடவுளை, சிலுவையை நோக்கி பயணப்படுகின்ற கடவுளை நாம் பின்பற்றாதது நம்முடைய குறையாகவே இன்றளவிலேயும் இருக்கின்றது. கிறிஸ்தவ சமுதாயமாக, குறிப்பாக இந்த இக்கட்டுகளின் காலங்களிலே, பிறரை அன்பு செய்து ஏற்றுக்கொள்கின்ற மனப்பாங்கோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை தொடருவோம். ஆண்டவர் நமக்கு அனைத்து இரக்கங்களையும் அனுக்கிரகங்களையும் செய்ய வல்லவராய் இருக்கின்றார். கடவுள் தாமே இந்த திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். அருளுரையை கேட்ட நாம் அனைவரும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் மூலமாக சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரையாளிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மறித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கின்றார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மறித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும், பாவ மன்னிப்பும், சரீரம் உயிர்த்தெழுதலும், நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. மீண்டும் நாம் அனைவரும் இணைந்து கடவுளை போற்றும் வண்ணமாக புத்தெழுச்சி பாடல்களிலே 354வது பாடல், வருகின்றார் இறைவன் வருகின்றார் என்ற பாடலை இணைந்து பாடுவோம். வல்லவன் இறைவன் வாழ்வதின் நூற்றான்
எல்லாம் விண்ணவன் இறைவன், வான் புவி படைத்த வல்லவன் இறைவன், வாழ்வதின் ஊற்றாம் விண்ணவன் இறைவன், வருகின்றார் இறைவன் வருகின்றார். வரலாற்றின் நகரத்தையே வகுத்தவர் அவரே, வரலாற்றில் மானிடனாய் வந்தவர் அவரே, வரலாற்றின் போக்கை மாற்றி அமைப்பவர் அவரே, வரலாற்றின் போக்கை மாற்றி அமைப்பவர் அவரே, வரலாற்றில் புதுமைதனை வடிப்பவர் அவரே, வருகின்றார் இறைவன் வருகின்றார். வரும் இளையவனை ஏற்பவர் அவரே, வருகின்றார் இறைவன் வருகின்றார். சுவர்களையே தகப்பவர் அவரே, நிறைவான ஒளி வாழ்வை தருபவர் அவரே, நிறைவான ஒளி வாழ்வை தருபவர் அவரே, மறைவாக ஏழை உருவில் வருபவர் அவரே, வருகின்றார் இறைவன் வருகின்றார் வருகின்றார் இறைவன் வருகின்றார். வான் புவி படைத்த வல்லவர் இறைவன், வாழ்வதின் ஊற்றாம் விண்ணவன் இறைவன், வான் புவி படைத்த வல்லவன் இறைவன், வாழ்வதின் ஊற்றாம் விண்ணவன் இறைவன், வருகின்றார் இறைவன் வருகின்றார் வருகின்றார் இறைவன் வருகின்றார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லா நன்மைக்கும் ஊற்றும் உறைவிடமுமாய் இருக்கின்ற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற மன மகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கடவுளே, நாங்கள் உம்முடைய திருப்பாதத்திலே உட்கார்ந்து உம்முடைய திருவசனங்களை நாங்கள் தியானிக்கவும், நீர் அருளின வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும், உம்மை புகழ்ந்து பாடவும் நீர் எங்களுக்கு தந்த அந்த வாய்ப்பிற்காக நன்றி சொல்லுகின்றோம். குறிப்பாக கடவுளே, நாங்கள் கடந்து வந்திருக்கின்ற இந்த இக்கட்டான பாதையை கடவுள் அறிந்திருக்கின்றீர். எங்களுடைய சுயநலத்தினாலே நாங்கள் இந்நிலைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றோம். இந்த நிலைமையை நாங்கள் உணர்ந்து உம்மிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றோம். கடவுள் எங்களுக்கு மனமிறங்க வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த நிமித்தமாக கடவுளே, நாங்கள் படுகின்ற துன்பங்களை இன்னல்களை எல்லாம் கடவுள் அறிந்திருக்கின்றீர். அவற்றையெல்லாம் மாற்றி போட்டு சகஜமான சூழலை எங்களுக்கு நீ திரும்ப தர வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகின்றோம். குறிப்பாக இந்த வைரஸ் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை, மக்களுடைய குடும்பங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் கொடுத்து ஜபிக்கிறோம். இந்த நிமித்தமாக உயிரிழந்திருக்கின்ற மக்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கின்றோம். உடைய குடும்பங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கின்றோம். கடவுளே, சம்மாதானத்தினாலே ஆறுதலினாலே நிலவுடைய நிரப்பிறவிடமாக ஜபிக்கின்றோம். இன்னும் கடவுளே, இந்த வைரஸின் தொற்று அதிகமாக இருக்கின்ற இந்த வேளையிலே
ஆண்டவர் எங்களுக்கு பக்க துணையாளராக இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் மன்றாடுகின்றோம். குறிப்பாக எங்களுடைய குடும்பங்களில் இருக்கின்ற சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வியாதியஸ்தர்கள், மருத்துவமனையில் இருக்கின்றவர்கள், குடும்பத்தின் தலைவர்கள், குடும்பத்தின் தலைவிகள், வாலிபர்கள் அனைவருக்காகவும் இடத்திலே நாங்கள் மன்றாடுகின்றோம். அனைவருக்கும் தேவையான பாதுகாப்பை ஆண்டவர் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதற்காக நாங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற எல்லாவித முன்னெச்சரிக்கைகளிலும் ஆண்டவருடைய ஆலோசனையும் ஆண்டவருடைய வழிநடத்தலும் எங்களை காத்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் மன்றாடுகின்றோம். நிறைவான பாதுகாவலுக்கு எங்களுடைய குடும்பங்களை, எங்களுடைய உறவின் மக்களை, எங்களுடைய உலக மக்களை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். நீர் எங்களை பொறுப்பெடுத்து கொள்ளும், வழிநடத்தும். தொடர்ந்து கடவுளே, நாங்கள் உம்மை பற்றுகின்ற பட்சத்தில் இன்னும் அதிகமாக நிலைத்திருக்கவும், உடைய திருவசனங்களை தியானித்து நல்ல மன வலிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டுமா நாங்கள் மன்றாடுகின்றோம். நீரே எங்களுக்கு உற்ற துணையாளராக இருந்து எங்களை வழிநடத்தும். யாவற்றையும் நல்மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆமேன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும், நாம் கையிட்டு செய்கின்ற அனைத்து பணிகளோடும், குறிப்பாக இந்த வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து மக்களோடும், இதனுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடும் என்றும் நீக்கமரலைத்திருப்பதாக, ஆமேன்.